மறு வெளியீட்டிலும் வசூல் வேட்டையாடி விளையாடிய கமலஹாசன், கேக் வெட்டி கொண்டாடிய படக்குழு. நடிகர் கமலஹாசன் நடிப்பில் உருவான வேட்டையாடு விளையாடு திரைப்படம் மறு வெளியீட்டிலும் வசூலை குவித்து வருகிறது. தயாரிப்பாளர், பாடகர், நடிகர், பாடலாசிரியர் என சினிமா துறையில் இருக்கும் அனைத்து பிரிவுகளையும் கற்று தேர்ந்தெடுத்த பன்முக திறமை கொண்டவர்தான் கமலஹாசன். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் நடித்து வரும் இவர் இந்திய முன்னணி நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தொடர்ந்து நடித்து வருகிறார். ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் பிக்பாஸ், இன்னொரு பக்கம் இந்தியன் 2, மணிரத்னம் இயக்கத்தில் ஒரு திரைப்படம், கமல் தொடர்ந்து பரபரப்பான சூழலில் இருந்து வருகிறார். இதனிடையே 2006 கமலஹாசன் நடிப்பில் வெளியான வேட்டையாடி விளையாடு திரைப்படம் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளிக்கும் விதமாக மீண்டும் ரீ ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் கடந்த 2006 வெளியான இத்திரைப்படம் கமலினி முகர்ஜி, ஜோதிகா, பிரகாஷ்ராஜ், டேனியல் பாலாஜி உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். தொடர்ச்சியாக பெண்கள் கொலை, அதனை விசாரித்து உண்மையை தன் பாணியில் கண்டுபிடிக்கும் போலீஸ் அதிகாரி என கிரைம் த்ரில்லர் கதையிலும் காதலும் இத்திரைப்படத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த திரைப்படத்தின் பாடல்கள் பெரிய அளவில் ரசிகர்களை வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 16 ஆண்டுகள் கழித்து கடந்த June 23 நவீனம் பெருக்கூட்டலுடன் வேட்டையாடு விளையாடு படம் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. இத்திரைப்படம் வெளியான திரையரங்குகளில் சனி ஞாயிற்களில் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளிலும் நிறைந்து வருகிறது. இந்த மறு வெளியீட்டிலும் இத்திரைப்படம் வசூலை குவித்ததால் இத்திரைப்படத்தின் தயாரிப்பாளர் மாணிக்கம், இயக்குநர் வாசுதேவ் மேனன், இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் ஆகியோர் கேக் வெட்டி இந்த திரைப்படத்தை கொண்டாடி வருகின்றனர்.